ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாம் அரையாண்டுக்குரிய சொத்து வரியை 2 நாட்களுக்குள், அதாவது 15ஆம் தேதிக்குள் செலுத்தினால் 5000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து திருப்பதிக்கு நவம்பர் 19ஆம் தேதி முதல் தினசரி விமான சேவையை தொடங்கியுள்ளதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான தேர்வு முடிவுகள் திமுக 987 இடங்களிலும் அதிமுக 198 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான தேர்வு முடிவுகளில் திமுக 133 இடங்களிலும் அதிமுக 2 இடங்களிலும் முன்னணி வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையில் 3 வலைதள சேவைகளை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் 21 வயது பொறியியல் பட்டதாரி ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முனைவர் பட்டம் பெற்றால் மட்டுமே பல்கலைக்கழகங்களில் துணை பேராசிரியராக நேரடி நியமனம் செய்ய வேண்டும் என்பதற்கான காலக்கெடுவை 2023 ஜூலை வரை நீட்டித்து பல்கலைக்கழக மானியக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை அளிக்க கோரி தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவனம் கோரிக்கை அளித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு அக்டோபர் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட உள்ள நிலையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் நீண்ட நேரம் முகக்கவசம் அணிந்து வகுப்புகளில் தொடர்ச்சியாக அமர்வது கடினம் என்ற சூழ்நிலையில் இருப்பதன் காரணமாக பெற்றோர்கள் விரும்பினால் 1 மணி நேரத்தில் கூட பிள்ளைகளை வீடுகளுக்கு அழைத்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்த 1 மணி நேரத்தில் பெண்ணுக்கு அரசு வேலைக்கு பணி நியமனம் ஆணையை வழங்கியுள்ளார் அம்மாவட்ட ஆட்சியர். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிப்பு மற்றும் வார இறுதி நாட்களில் கோவில்கள் திறப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். ஹீரோ நிறுவனமானது பண்டிகை கால சருகியாக 12500 வரை நன்மைகள் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்து மற்றும் பச்சை பயிரை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக தமிழக அரசை கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உளுந்து கிலோ ஒன்றிற்கு 63 ரூபாயாகவும் பச்சை பயிருக்கு கிலோவிற்கு 72 ரூபாய் 75 பைசாவாகவும் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலையை உயர்த்திதான் மக்களுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக ஒன்று இணையமைச்சர் ராமேஷ் தெலி அவர்கள் பகீர் பேட்டி அளித்துள்ளார். 2022ஆம் ஆண்டுக்குள் 5 நாடுகள் பிட்காயினை அரசு நாணயமாக ஏற்கும் என்று சந்தை வல்லுநர்கள் கணிப்பு தெரிவித்துள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் இறந்த சுகாதாரத்துறையினருக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 35544 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65 ரூபாய் 80 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.